ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு வீடியோவாக தான் இது இருக்கு. முதல் 4 இடங்களில் கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ கேகேஆர், ஆர்ஆர், சிஎஸ்கே 11 கேம் விளையாண்டுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் இடையில 12 கேம் விளையாண்டு 7 வெற்றி. முதல் 2 இடங்கள் கேகேஆர் அண்ட் ஆர்ஆர்னு விட்டுருங்க. எஸ்ஆர்ஹெச் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் 2 கேம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு கேமும் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க, பிகாஸ் ரெண்டுமே ஹைதராபாத்தில் நடக்க போது, ஜிடி அண்ட் பிபிகே. ஸோ இது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ரெண்டில் ஒன்று வின் பண்ணாலும் அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. கமிங் டு தி சிஎஸ்கே பாயிண்ட், 11 மேட்ச்சில் 6 மேட்ச் வெற்றி. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கேம் வெற்றி அப்படிங்கிறது பத்தாது. 8 கேம் ஒரு டீம் வெற்றி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே விளையாட போகிற 3 கேமில் 2 கேம் வின் பண்ணணும். ஜிடியோட அகமதாபாத்தில், ஆர்ஆரோட சேப்பாக்கில், ஆர்சிபியோட சின்னசாமியில் இருக்குது. ஸோ மூணுமே கொஞ்சம் டஃப்பான கேம் தான். ஜிடி ஒரு பெரிய டீம் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடைசி மேட்ச், அதுவும் நம்மளோட ஆள் சுக்மன் கில் எதுவும் ஃபார்முக்கு வந்து சிஎஸ்கேவை தொலைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ மூணுக்குள்ள 3 வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து உள்ளே போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் 2 வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா ஒரே சான்ஸ் அவங்களோட கையில் தான் இருக்குது. வேறு எந்த டீமும் தோக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சிஎஸ்கே 3 வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்க உள்ளே போயிடலாம். இதுக்கு அடுத்து வந்து டிசி அண்ட் எல்எஸ்ஜி, அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 12 கேம் விளையாண்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ 12 கேம் விளையாண்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் 2 கேம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமும் வந்து ஒரு கேம் மோதுறாங்க. ஸோ அதில் எப்படியாவது ஒருத்தங்க தோத்து தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் அவங்க விளையாட போகிற 2 கேமில் 1 கேம் தோத்தாலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு டிசி எல்எஸ்ஜி இந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு ரொம்ப 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 இதுவாக அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆர்சிபியாக இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், மும்பை ஆல்ரெடி எலிமினேட்டர், ஜிடியா இருக்கட்டும், இந்த வாட்டி வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆர்சிபி வந்து இன்னும் இருக்கிற 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து 7 வெற்றியோட தான் வருவாங்க. பிபிஎஸும் அதே மாதிரி தான், 3 வெற்றி ஜெயிச்சாங்கன்னா 7 வெற்றியோட தான் வருவாங்க. ஜிடி வந்து அதே மாதிரி தான், அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் வந்து இன்னும் 3 கேம் இருக்கும் அவங்களுக்கும், சாரி. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வெற்றியோட தான் வருவாங்க. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்சிபி, பஞ்சாப், மும்பை, ஜிடி எல்லாருமே எலிமினேட்டர்னே வச்சுக்குவோம். பெர்முடேஷன் கால்குலேஷனில் வேறு வேறு இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாம் எலிமினேட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். சிஎஸ்கே இருக்கிற 3 கேமை நல்லா தரமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே த்ரூவாக குவாலிஃபை ஆயிடலாம். இன்கேஸ் சிஎஸ்கே தோக்குறாங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, கீழே விளையாடுற டிசி அண்ட் எல்எஸ்ஜி இந்த 2 கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்களோட கேம்ஸ் இருக்குது, கீழே இருக்கிறவங்களோட கேம்ஸ் இருக்குது. ஸோ டிசி எல்எஸ்ஜி எல்லா கேமும் தோத்தே ஆகணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே த்ரூ அவுட்டாக உள்ளே போக முடியும். அப்படி இல்லைனா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்குமே சிஎஸ்கே ஒரு வெற்றி அடையணும். ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன்னா, சிஎஸ்கே எல்லா கேமும் ஜெயிக்கணும். டிசி அண்ட் எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்குள்ளே விளையாடுற கேமை தாண்டி மற்ற கேம்ஸில் தோத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2 இடத்துக்கு போகிறதுக்கு சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல முடியாது, இருக்கு. பட் அதெல்லாம் வேணா, பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் சிஎஸ்கேவே இப்போ இருக்காங்க. அதே நேரத்தில் சிஎஸ்கே ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அவங்களால குவாலிஃபிகேஷனுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக முடியும். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் ஜிடியோட அகமதாபாத்தில் வர 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வர்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து சிஎஸ்கே பற்றி என்ன, அண்ட் சிஎஸ்கே குவாலிஃபை ஆக என்னென்ன சேஞ்சஸ்லாம் அவங்களோட டீமில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.